Hi students, this is Alex here. Example 11.3. இதுல பாத்தீங்கன்னா ஒரு urnல வந்து 2 white balls and 3 red balls இருக்கு அப்படினு கொடுத்திருக்காங்க. இது வந்து அவங்க ஐடென்டிக்கலா இல்லையா அப்படினா எதுமே கொடுக்கல. அதனால நம்ம அது ஐடென்டிக்கல் இல்ல அப்படினா எடுக்கணும். இப்போ நம்ம 2 white balls இருக்கு அப்படினா நம்ம வந்து W அப்படினு நம்ம எடுப்போம். சோ ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருந்தனா ரெண்டுமே W தான். பட் ஐடென்டிக்கல் இல்லனா ஒரு பாலும் இன்னொரு பாலும் வேற வேற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம வந்து அத W1 W2 அப்படினு எடுக்கணும். அதே மாதிரி தான் நமக்கு 3 ரெட் அப்படின்னும் போது R1, R2, R3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 டிஃப்ரெண்ட் ரெட் பாலாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ நமக்கு 2 ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இதுவும் ஒயிட் தான், பட் ஆனால் வேற வேற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம W1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இது W2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது மூணுமே ரெட் கலர் பால் தான், பட் இதில் சம் டிசைன்ஸ்லாம் இருக்கிறனால அது ஐடென்டிக்கல் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக 5 பால்ஸ் இருக்கு. இப்போ சாம்பிள் ஆஃப் 3 பால்ஸ் ஆர் சூசன் அட் ரேண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5 இருந்து நம்ம 3 வந்து சூஸ் பண்ணுறோம். அப்போ எத்தனை வேலை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம முதல்ல எழுதி வச்சிடணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் சூசிங் 3 ஃப்ரம் 5. இது வந்து நம்ம காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோம். 5C3 அப்படின்னு போடுவோம். இதோட வேல்யூ 5 × 4 × 3 divided by 1 × 2 × 3. 3 கட் பண்ணிடலாம், இது கட் பண்ண 2, 5 × 2 = 10. ஸோ 10 வேஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். அதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ அதை முதல்ல நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம W1 தான் இருக்கலாம். W1, W2, R1 இது ஒரு காம்பினேஷன். அதாவது இந்த 3 நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகே, அதர்வைஸ் என்ன நடக்கலாம்? W1, W2 சூஸ் பண்ணிட்டு R1 என்பது R2 சூஸ் பண்ணணும். அப்போ W1, W2, R2, W1, W2, R3 அதே மாதிரி வரும். இப்போ அடுத்தது நம்ம W2 விட்டலாம். இப்போ W1 இருந்து R1 வரும். அப்போ என்ன ஆகும்? W1, R1, அப்புறம் R2. அதே மாதிரி W1, R1, அப்புறம் R3. இப்போ அடுத்தது நமக்கு இப்போ W1 இருந்து இந்த செலெக்ஷன் எடுத்துக்கலாம். W1 இருந்து R2 எடுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? W1, R2, அது போக R3 மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் வேற எதுவும் எடுக்க முடியாது. இப்போ அடுத்தது நம்ம W2 இருந்து ஆரம்பிக்கிறோம். W2, R1 ஃபஸ்ட்டு எடுக்கலாம். அதாவது W2, R1, அதுக்கப்புறம் R2. அதே மாதிரி W2, R1, அதுக்கப்புறம் R3. ஓகே, ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. W1, R1, R2, W1, R1, R3. இப்போ R1லேருந்து எடுக்கணும். அது ஒரே ஆப்ஷன் தான் நமக்கு. அதாவது R1, R2, R3 அப்படின்னு எடுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஆப்ஷன் விட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம W2, R1 பார்த்தோம், அப்புறம் R2, R3 எடுத்துட்டோம். அப்போ அதே மாதிரி W2, R2, R3 எடுக்கணும்ல. ஸோ W2, R2, R3, அதுக்கப்புறம் தான் R1, R2, R3. இப்போ நீங்கள் டோட்டலாக கவுண்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு டோட்டலாக 10 ஆப்ஷன் நீங்கள் வரணும். அதனால தான் இதை முதலே போட்டிருக்கு. இன்கேஸ் ஏதாவது மிஸ் பண்ணாலும் நம்ம அதை மறுபடியும் செக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 10 ஆப்ஷன்ஸ் வரணும். இங்கே 10 சாம்பிள் ஸ்பேஸ் எழுதியாச்சு. இது ஃபஸ்ட் பார்ட். இப்போ ஃபர்தராக க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்பிள் ஆஃப் 3 பால்ஸ் ஆர் சூசன் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் டினோட் அப்படின்றது நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் சூசன். அப்போ நம்ம எக்ஸோட நம்பர் எழுதணும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த வேல்யூஸ் டேக்கன் பை த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து இட்ஸ் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ். இப்போ ஒவ்வொரு சாம்பிள் பாயிண்ட்டுக்கும் நம்ம எக்ஸோட வேல்யூ, அதாவது எக்ஸ் ஆஃப் W1, W2, R1 அப்படின்னு போடும்போது இந்த நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் கவுண்ட் பண்ணால் 1 இருக்கு. அடுத்ததுக்கு எக்ஸ் ஆஃப் W1, W2, R2 அப்படின்னு போடும்போது நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் 1. அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் W1, W2, R3க்கு நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் 1. அடுத்தது எக்ஸ் ஆஃப் W1, R1, R2 அப்படின்னு போடும்போது நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் வந்து 2. அடுத்தது எக்ஸ் ஆஃப் W1, R1, R3ன்றது நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் 2. இதில் அகைன் W1, R2, R3 அப்படின்றது 2.
அடுத்தது x ஆஃப் w2 r1 r2, சோ நம்பர் ஆஃப் ரிபால்ஸ் 2. அதே மாதிரி நம்ம 10 ஈவென்ட்ஸ்க்கு நம்ம x ஓட வேல்யூ எழுதணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வேல்யூ r1 r2 r3. சோ x ஆஃப் r1 r2 r3 இதோட வேல்யூ 3, ஏனா 3 யும் ரெட் பால்ஸ். சோ இதல நம்ம x டினோட் தி நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் அப்படிங்கறத வச்சு x ஓட இன்டிவிஜுவல் வேல்யூஸ் ஒவ்வொரு ஈவென்ட்க்கும் எழுதிறோம். ஃபைண்ட் தி வேல்யூஸ் டேக்கன் பை தி ரேண்டம் வேரியபிள் x அப்படினா என்னென்ன வேல்யூஸ்லாம் x க்கு இருக்கு அப்படினா வெறும் 1 2 3. அப்ப x ஓட வேல்யூஸ் வந்து 1 2 3, இதுதான் ரேண்டம் வேரியபிள்ஸ். இப்ப அடுத்து and its number of inverse images அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ இத ஒரு டேபிள் மாதிரி போடணும். x வந்து 1 2 3 போட்டாச்சு. இப்ப நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் அப்படிங்கும் போது 1 வந்து எத்தனை ஆப்ஷன்ல கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து இங்க 1 2 3. சோ இந்த மூணு ஆப்ஷன்ல நமக்கு 1 அப்படின்றது வருது, டபுள்யூ ஒன் டபுள்யூ டூ ஆர் ஒன் டபுள்யூ டபுள்யூ டூ ஆர் டூ. ஸோ அப்ப நமக்கு வந்து இதோட இன்வர்ஸ் இமேஜ் வந்து மூணு இமேஜ் இருக்கு, இங்க 3 அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி 2 வந்து எது இதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 5 6, இந்த 6 ஆப்ஷன்லயும் நமக்கு 2 இருக்கு, இதெல்லாம் அதோட இன்வர்ஸ் இமேஜஸ். ஸோ நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் வந்து 6. இதை நம்ம ஆரோ டயகிராம்லயும் போடலாம். அடுத்தது 3 அப்படின்றது இந்த ஒரே ஒரு இமேஜ்ல இருந்து வருது, இன்வர்ஸ் இமேஜ் அதாவது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீல இருந்து 3 வருது. ஸோ இது 1. அப்ப இந்த டேபிள் இருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் 6 பிளஸ் 1, அது வந்து 10 இமேஜஸ்.